ஸோ வெல்கம் டு சோய் ஷாப் யார் காய்ஸ். ஸோ ஆமாம் மொட்டெல்லாம் போட்டிருப்பேன், அதனால் துப்பி போட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிகான் 160 ஹோண்டா யூனிகான் 160 BS6 பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் செக்மெண்ட்டு, அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஓட்டிருக்கேன், அந்த ஸ்டோரி நான் சொல்லிடுறேன் என்னான்ட்டு. ஸோ யூனிகான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2002 or 2005 வந்து லான்ச் பண்ணாங்க, அண்டு செம்ம ரெஸ்பான்ஸ். யூனிகான் 150cc தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க, செம்ம ரெஸ்பான்ஸு பப்ளிக் கிட்டலாம் செம்ம ரெஸ்பான்ஸு. பெஸ்ட்டு ஃபேமிலி பைக் இன் 150cc பார்த்தீங்கன்னா இந்த யூனிகான் தான் வந்து பெஸ்ட்டு ஃபேமிலி பைக். இப்போ இதுக்கும் பல்சர்லாம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஃபேமிலி பைக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிகான் தான், அண்டு யங்ஸ்டர்ஸாக யூஸ் பண்ணலாம், செம்ம பைக் தான் இது ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் பார்த்தீங்கன்னா யூனிகான் வந்து ஒரு செம்ம சேல்ஸ் ரெஸ்பான்ஸு, அண்டு சேல்ஸ்னு பார்க்கும்போது பல்சர் 150 வந்து ஒன்ஸ் அ இயர் வந்து யூனிகான் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பீட் பண்ணிச்சு. யூனிகான் தான் அவுட் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோண்டா என்ன கோலார் வேலை பண்ணாங்கன்னா யூனிகான் 150 ஸ்டார்ட் பண்ணிட்டு 160 கொண்டு வந்தாங்க, வேறு டோட்டலாக வேறு பாடி வேறு இன்ஜினில் கொண்டு வந்தாங்க. ஸோ சுத்தமாக பார்த்திங்கன்னா பப்ளிக் கிட்ட அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, சேல் வந்து அப்டேட் டவுன் ஆகிடுச்சு யூனிகானுக்கு. ஸோ இப்போ கூட உங்களுக்கு யூனிகான் வேணும்னா செம்ம டிமாண்டு, சென்னையில் இங்கே செம்ம டிமாண்டு, மற்ற ஊர் எப்படின்னு தெரியல, இங்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நானும் ஒரு யூனிகான் கஸ்டமர் தான். ஸோ ராயல் என்ஃபீல்டு வாங்கிறதுக்கு முன்னாடி யூனிகான் தான் வச்சுருந்தேன், செம்ம வண்டி ஆசம் செம்மங்க, அதெல்லாம் குறையாக சொல்ல முடியாது. அண்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 160 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்டு ஒரு நினச்ச மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை பப்ளிக் கிட்ட. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த 160 ஸ்டாப் பண்ணிவிட்டு BS6 அப்டேட்டில் அந்த இன்ஜினை போட்டு பழைய 150 பாடி பில்லை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போது யூனிகானோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,17,000 வருது. ஸோ நான் வாங்கும்போது யூனிகான் வந்து ஆன்ரோட் ப்ரைஸே வந்து 90-95,000 சம்திங் தான் இருந்துச்சு பிஃபோர் 4 இயர்ஸுக்கு முன்னாடி BS4 நான் வாங்கினது. ஸோ 3 இயர்ஸ் இருக்குமான வண்டி வாங்கி நம்ம யூனிகான் 3 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 90-95,000 தான் அப்போ வாங்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ABS அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இந்த மார்க்கெட்டில் ஹோண்டா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம வரவேற்பு, அதனால் மக்கள் வந்து வாங்குறாங்க அண்டு செம்ம பைக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த குட்டி ஸ்டோரி. ஸோ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வண்டி எப்படி இருக்குது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போதுமா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் யூனிகானோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கம்ப்யூட்டர் பைக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் எதுவும் பார்க்க முடியாது, கம்ஃபர்ட்டு ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி மேன் பைக்கு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் பெஸ்ட்டு ஃபேமிலி மேன் பைக்கு. அண்ட் யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட் பார்க்கும்போது ஒரு லாங் சீட் கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் இல்லை, சிங்கிள் சீட் தான், ஆனால் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரிபிள்ஸ் கூட வந்து போகலாம், பில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக உட்காந்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் லாங் ட்ரிக்ஸ் கூட வந்து செம்மையாக போகலாம். ஸோ சோலோவாக போகிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணி மாட்டலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், நீங்கள் போட்டு அடி அடி நிற்கலாம். எதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அசராது. பில் குவாலிட்டி ஹோண்டா வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டோட பில் குவாலிட்டியை வந்து எக்ஸலண்ட்டாக தான் பண்ணிட்டு வராங்க ஹோண்டா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஓகேங்களா. நான் வச்சிருக்கேன் பிளாக் இது பண்ணுறது ரெட்டு. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றாமல் அதே டிசைனை வந்து ஹோண்டா வந்து இன்றைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வந்து ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் யூனிகான் 160 ஃப்ரண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹாலோஜன்ஸ் தான், எங்கேயுமே வந்து எல்இடி கிடையாது. ஸோ சஸ்பென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது. ஸோ ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் பவர் செக்மெண்ட் தான், ஒரு டாப் பவரும் கிடையாது, ஒரு லீனியர் பவர் செக்மெண்ட் தான். ஸோ இந்த பிரேக்ஸே கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இட்ஸ் இன்னாஃப்னு சொல்லுவேன். அண்ட் ஃப்ரண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்இடி இல்லை, அண்ட் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் அண்ட் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். அண்ட் செம்மையாக இருக்குது டிசைனு, முன்னாடி க்ரோம் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்டாக இருக்குது டிசைன், ஃப்ரண்ட் டிசைன்லாம் வந்து சூப்பராக. ஸோ கைஸ் யூனிகானில் வந்து ஃப்ரண்ட் டயர் செட்டப்னு பார்க்கும்போது ஸோ டிவிஎஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி டயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிப்பு இருக்குது டயர்ஸு. ஸோ நாங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் கிரிப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா BS6 அப்டேட்டில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ செம்மையாக இருக்கும், நார்மல் காம்பி பிரேக்கிங்கே வந்து யூனிகானில் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ நிஷின் கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த 240mm அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எம்ஆர்எஃப் ஜாப்பர்லேருந்து டிவிஎஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. கிரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கிரிப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே செம்மையாக இருக்குது. சஸ்பென்ஷன் நான் சொன்னால் மாதிரி தான், டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜர்க்கலாக இருக்காது, நல்லா சாஃப்ட்வேர் சைடில் தான் வந்து டியூன் அப் பண்ணி வச்சிருக்காங்க ஹோண்டா. அண்ட் டயர் செட்டப்படும் ஆகும்போது ஃப்ரண்ட்லேயும் 18-inch டயர் தான், அண்ட் ரியர்லேயும் பார்த்தோம்னா 18-inch டயர் தான். ஸோ டயர் சைஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னு மாற்றலை,
ஹோண்டா வந்து ஒரு சேம் டயர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸில் வந்து எந்த பஞ்சாயத்தும் வராது. கிரவுண்ட் கிளியன்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 187 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து 18-inch டயர்னால கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து நல்லாவே மேனேஜபிளாக இருக்குது. 187 mm தான். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு இட்ஸ் பெட்டர் என் ஆஃப்னு சொல்லலாம். உங்களுக்கு யூனிகான் வந்து நீங்கள் போத் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருமே போனாலும் உங்களுக்கு வந்து இந்த கீழே ஸ்பீட் பிரேக்கில் தட்டுறது அந்த கான்ஃபிடன்ஷன்ஸில் அந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல அதிகமான கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. ஸோ கைஸ் ரியர் டயர் செட்டப்னு யூனிகானில் பார்க்கும்போது 100/90 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 செக்ஷன் தான் டிவிஎஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லியும் டிவிஎஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கிரிப்ஸ் இருக்குது. அண்ட் பிரேக்ஸும் பார்க்கும்போது ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க் பிரேக்காவது கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் எனாஃப் தான். ஓகேங்களா, இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ஸ்பீட்லாம் போக மாட்டீங்க. அண்ட் டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து நீங்கள் அரௌண்ட் 110 வந்து கிளாக் பண்ணலாம் யூனிகானில். ஓகேங்களா, BS6ல. அண்ட் ட்ரம் பிரேக்ஸ் 130 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யா இட்ஸ் குட். ஸோ கைஸ் யூனிகான் 160 BS6ஓட ரியர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலஜன் தான் ரியர்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன்ஸ் தான். அண்ட் டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ஹோண்டா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைக்குக்கும் ஒரு யூனிக் டெயில் லைட் செட்டப் வந்து வச்சிருப்பாங்க. யூனிகானுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெயில் லைட் செட்டப்பு. ஸோ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து டெயில் லைட் விசிபிலிட்டிலாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஒரு பைக்கும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. எக்ஸ்பேடுக்கு தனி டெயில் லைட் செட்டப், ஹார்னட்டுக்கு ஒன்று, அண்ட் யூனிகானுக்கு ஒன்று. செம்மையாக இருக்குது டெய்லைட்லாம், எனக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் யூனிகான் மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் வந்து எப்போவுமே யூனிகானில் வந்து எல்லா பைக்ஸுக்குமே வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஃபேன்னு சொல்லணும். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது, ஹேர் கூல்டு தான். நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் ரெய்னி சீசனில் ரோட்டில் போனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸாஸ்ட்டுக்குள்ள வந்து தண்ணி போகாது. ஸோ நல்லா கொஞ்சம் அப்ஷூட் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது BS6 இன்ஜின். ஸோ BS4லேருந்து BS6க்கு அப்கிரேட் பண்ணும்போது 150 வந்து 162 அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்டு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த சேஞ்சஸ்லாம் தெரியும் BS4க்கும் BS6க்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கூல்டு தான், கூலிங் சிஸ்டம்னால FI BS6னால 4 stroke. அண்ட் மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12.9 PS பவர் அட் 7500 RPM. அண்ட் டார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 14 Nm டார்க் அட் 5500 RPM. அண்ட் கியர், நெக்ஸ்ட் கியர்ஸ் நான் பேசிய ஆகணும். ஸோ 5-speed டிரான்ஸ்மிஷன் தான். கியர் ஷிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பட்டர் ஸ்மூத்து. ஸோ கிளச் ஆக்சிஸ் நான் காமிக்கிறேன், வேற லெவலில் இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மைல்ட் பவர் இன்ஜின் தான். ஆனால் ப்ரோக்ராமிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஹோண்டா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கிக்கரோட வருது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த சவுண்டே வராது, அப்படியே ஸ்வைனு போகும் ரோட்டில். வேற லெவல் இன்ஜின், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கைஸ் ஹோண்டா யூனிகான் 160 BS6ஓட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 liters. ஸோ மெட்டல் டேங்க் தான். ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது சாலிடாக நீங்கள் 50 எதிர்பார்க்கலாம், 50-55. அண்டு சம் மோனஸ்லாம் நான் 60 km/h மைலேஜ் தருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 50-55 km/h வந்து சாலிட் மைலேஜ். ஸோ மைலேஜ் கிங்கு, ஒன் ஆஃப் த மைலேஜ் கிங் இன் 150 cc சொல்லலாம் யூனிகான். ஸோ உங்களுக்கு பல்சரோட பார்த்தீங்கன்னா இந்த யூனிகான் வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வரும். அந்த மைலேஜுக்கு அண்ட் இன்ஜின் பட்டர் ஸ்மூத் இன்ஜின், இதுக்காகவே தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூனிகானை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா யூனிகான் 160 BS6ல காலங்காலமாக வந்து சேம் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். ஸோ அப்பப்போ இந்த உள்ள இந்த பிளாக் அப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர், கிலோமீட்டர், ஃபியூவல் இண்டிகேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக் தான். ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே, வந்து இந்த ஹயாபுசாவில் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகேங்களா. இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல், ஹை பீம் அண்ட் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா BS6ல வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்னிஷன் சுவிட்சு அண்ட் லைட்ஸு, ஹாரன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ், கிளச் ஆக்சிஸ் பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு எப்பவுமே செக் பண்ணுறது தான். கிளச் ஆக்சிஸ் யா பட்டர் ஸ்மூத்து, கிளச்சு வேற லெவல். எனக்கு கிளச் ஆக்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ராயல் என்ஃபீல்டில். ஸோ செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து சுவிட்ச் குவாலிட்டி. சுவிட்ச் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லா ஒரு ப்ரீமியம் தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது சுவிட்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சூப்பர் சுவிச்சஸ் நான் பண்ணுறேன், நல்ல கிளிக்கியாக இருக்குது சுவிட்ச் குவாலிட்டி. சுவிட்ச் குவாலிட்டிஸு, பாடி பில்டு எல்லாமே வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ கைஸ் ஹோண்டா ஹார்னட் 160ஓட சீட் டைட்னு பார்க்கும்போது 798 mm கொடுத்துருக்காங்க. ஸோ போத் டால் ரைடர்ஸ் அண்ட் ஷார்ட் ரைடர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் சீட் குஷனிங் பார்க்கும்போது நல்ல ஒரு மைல்டு சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, மைல்டு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் ரைடர் பில்லியன் வந்து சூப்பரம் கம்ஃபர்டபுளாக ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ராங்கராகவே பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஃபுட் பேக்ஸ்லாம். நீங்கள் வெறும் காலையிலே வந்து கால் வச்சுட்டு போகலாம். அந்த ஃபுட் பேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீட் அப்சார்பர். நீங்கள் பையிலாம் வந்து மாட்டும் போது பையில வந்து ஹீட் ஆகி உருகாமல் இருக்காங்க, ஹீட் அப்சார்பர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 140 kg. ஸோ ஒரு நல்ல மீடியமான வெயிட் தான். ஆனால் நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டாரு. ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஸோ எனக்கு வந்து ஆனால் நீங்கள் ஓட்ட ஓட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பழகிடும். டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஃபீல் வந்து கிடைக்கும். அண்டு வெயிட் வந்து மேனேஜபிள் தான். 140 kg ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு. உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 80-100 போகும்போது உங்களுக்கு ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ கைஸ், ஹோண்டா யூனிகார்ன் BS6 ஓட எக்ஸாஸ்ட் மோட் பார்த்துருவோம். ஸோ சைலண்டாக தான் இருக்கும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன், அந்த சைலன்ஸையும் வந்து வி வில் என்ஜாய் இட். ஓகே, இதான் வந்து ஐடியல் எக்ஸாஸ்ட் மோட். ஓகேங்களா, சைலண்டாக இருக்குல்ல, உங்களுக்கு கேட்க கேட்காது எதுவுமே, ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேறு இருக்கு. BS6 160 ஓட ஆஃபர் ஆன் யூ ஆல்மோஸ்ட் ஒன்று நான் எல்லாமே கவர் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணி அவங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அண்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சிஎம் டோனி. பாய்.